சென்னையில் வெள்ள அபாயத்தை குறைத்தல் மற்றும் மேலாண்மை குறித்து ஓய்வு பெற்ற ஆட்சிப்பணி அலுவலர் திருப்புகழ் தலைமையில் அமைக்கப்பட்ட அறிவுரை குழு தனது இறுதி அறிக்கையை முதலமைச்சர் MK.Stalinிடம் வழங்கியுள்ளது. சென்னை மாநகரிலும் புறநகர் பகுதிகளிலும் மழை வெள்ள பாதிப்புக்கு நிலையான தீர்வு காண்பதற்காக ஓய்வு பெற்ற ஆட்சிப்பணி அலுவலர் திருப்புகழ் தலைமையில் சென்னை வெள்ள இடர் தணிப்பு மேலாண்மை குழு அமைக்கப்பட்டது. இந்த குழுவின் முதற்கட்ட பரிந்துரைப்படி சென்னையில் மழைநீர் வடிகால் அமைத்தல், கால்வாய்களை தூர்வாறுதல் உள்ளிட்ட பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. இதன் தொடர்ச்சியாக இன்று தமிழ்நாடு தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் MK.Stalinிடம் அறிவுரை குழு தலைவர் திருப்புகழ் தனது இறுதி அறிக்கையை வழங்கி அதன் விவரங்கள் குறித்து எடுத்துரைத்தார். அப்போது பேசிய முதலமைச்சர் MK.Stalin, குழுவின் பரிந்துரை அடிப்படையில் அரசின் அனைத்து துறைகளும் ஒருங்கிணைந்து செயல்பட்டு 80 விழுக்காடு பணிகளை முடித்ததால் கடந்த மழைக்காலத்தில் சென்னையில் தண்ணீர் தேங்காமல் நற்பெயர் கிடைத்ததாக தெரிவித்தார். ஆட்சிக்கு வந்தவுடன் கொரோனாவை சமாளிக்க அரசு முழு வேகத்தில் செயல்பட்டது. அதன் பிறகு உடனே பெருமழை காரணமாக அரசுக்கு ஒரு பெரும் நெருக்கடி ஏற்பட்டது. அதனை எதிர்கொண்டவுடன் இதற்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டு மதிப்பிற்குரிய திருப்புகள் அவர்களுடைய தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டது. அந்த குழுவின் பரிந்துரைகளின் அடிப்படையில் அரசின் அனைத்து துறைகளும் ஒருங்கிணைந்து செயல்பட்டு நானும் அமைச்சர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள், தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட அனைவரும் தொடர்ந்து மேற்பார்வை செய்து பணிகளை 80% முடித்ததால் அரசுக்கு கடந்த மழையின் போது தண்ணீர் தேங்காமல் மிகப்பெரிய நல்ல பெயரை நாம் பெற்றோம். அந்த நற்பெயருக்கு முக்கிய காரணங்களில் ஒன்று திருப்புகழ் கமிட்டியினுடைய செயல்பாடுகள். இதற்கு முழுமையாக தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு எந்த பிரதிபலனும் எதிர்வராமல் இந்த வெள்ள பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண உழைத்திட்ட மதிப்பிற்குரிய திருப்புகழ் அவர்களுக்கும் குழுவின் உறுப்பினர்கள் திருவாரர்கள் ஜனகராஜ், அறிவுடன் நம்பி, இளங்கோ, பாலாஜி, நரசிம்மன், காந்திமதிநாதன், ராஜா, முருகன், ஜெய்சங்கர் உள்ளிட்ட அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு முதலமைச்சர் என்ற முறையில் நான் அவர்களை எல்லாம் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். நம்முடைய அரசு என்று உங்களுக்கு நன்றி கடன்பட்டிருக்கிறது.